வணக்கம், வளமான நல்ல நாளுக்கு நன்றி. தொடர்ச்சி நம்ம சேனலை பார்த்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல பிரபஞ்சலும் எல்லாம் வல்ல இறைசக்தியும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம சேனல் MCX என்எஸ்சி ட்ரேடிங் ஸ்கூல். நம்ம என்எஸ்சி மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் இன்டடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்து வந்துட்ருக்கோம். அது இல்லாமல் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எப்படி எடுக்கிறது, எப்படி மார்க்கெட்டை வந்து பார்த்து வாட்ச் பண்ணுறது, எந்தெந்த ரூல்ஸ் ரெகுலேஷனில் ஃபாலோ பண்ணணும், ஆப்ஷன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். லைஃப் டைம் ஆப்ஷன்ஸ் ஃப்ரீ கால்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது கால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க விருப்பம் இருக்கிறவங்க, ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கால்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம ஆப்ஷன்ஸ் கோர்ஸ் எடுக்கிறோம். கமாடிட்டி மார்க்கெட்டும் என்எஸ்சி மார்க்கெட்லேயும் கோர்ஸ் எடுக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் அதாவது மண்டேயில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். எப்படி நிஃப்டி 50, ஃபினான்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பையிங் வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதிர்பார்க்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பேரிஸ் மார்க்கெட்டாக இருக்கும். எகைன் வந்து மார்க்கெட் பை ஆகும். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிஸ்னால் மார்க்கெட் செல்லிங் வாய்ப்பு இருக்குது, எகைன் மார்க்கெட் பையிங் மூவ்மெண்ட் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா குரூடாயில் மினி நேச்சுரல் கேஸ் அப்படின்னு பார்க்குறபோது 60% அளவுக்கு எல்லாமே வந்து மூணுமே செல்லிங் ட்ரெண்டு தான் இருக்குது. மார்க்கெட்டு பையிங் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. கோல்டு மினி சில்வர் மினி வந்து பார்த்திங்கன்னா 100%, அதாவது 99% எப்போ பை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். கடந்த ஒரு வாரமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம், அதாவது மார்க்கெட் வந்து கோல்டு சில்வர் எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வந்துருக்காங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 வரைக்கும் போகும், சில்வர் பார்த்திங்கன்னா ஒரு 72-74,000 வரைக்கும் போகுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம நண்பர்களுக்கு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான விதத்தில் நம்ம சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக வந்து அக்யூரசி லெவலில் வந்து பையிங் ஸ்ட்ரென்த் தான் மார்க்கெட் இருக்குது, சரிங்களா. இதே பற்றி பார்த்திங்க இன்ட்ராடே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சில்வர் மைக்ரோவில் கோல்டு மினியில் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியும். 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க கோல்டு மினி சில்வர் மினி எல்லாமே எடுத்து பண்ணுங்கள். ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு வேணும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நம்ம தொடரலாம். ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து டெக்னிக்கல் கற்று ட்ரேட் பண்ணுறபோது இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும், அதிகமான ப்ராஃபிட் மேக் பண்ணுற நிறைய இருக்கும், உங்களுக்கு கான்டென்ட் லெவல் அதிகமாக இருக்கும், சரிங்களா. ஓகே, ஆப்ஷன்ஸ் ஃப்ரீ கால்ஸ் எங்களுக்கு கோர்ஸ் ஏதாவது தேவைப்படுறவங்க நம்ம என்கொயரி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை வந்து ஒரு நல்ல ட்ரேடராக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்கிறோம், சரிங்களா. ஓகே, எஸ்டர்டே போடுற வீடியோ நீங்கள் வீடியோ பார்க்கணும் போய் பாருங்கள். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். அதாவது நிஃப்டி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 14,200 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 17,100 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுங்க, நான் சொல்லியிருந்தேன் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி சொல்லிக்கங்க. ரெண்டு ஆப்ஷன்ஸ் எடுத்துங்க. அதாவது மார்க்கெட் வந்து பீரிஸ் ஆகிறபோது உங்களுக்கு ஒரு புட் எடுத்துக்கலாம். 17,100 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வந்து ஸ்ட்ராங் போய் எடுக்கலாம், சரிங்களா. அடுத்தது 17,200 மார்க்கெட் வந்து உங்களுக்கு புல்லிஷ் ஆகிறபோது பை ஆகிறபோது நீங்கள் 17,200 ஆப்ஷன் எடுத்து வச்சுருப்பீங்க. அது வந்து 100 ரூபா எடுத்துக்கங்க, 100 ரூபா எடுத்துக்கங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷனுக்கு ஒரு 5,000, புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 120 இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாட்டுக்கு, சரிங்களா. ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கு 6,000, 5,000 தான், சரிங்களா. தெளிவாக மார்க்கெட் வந்து எந்த இடத்துல கண்டிஷன் கட்டாக வருது அப்படிங்கிறத முக்கியம். அது சரியான நேரத்தில் என்ட்ரி எடுக்கணும், சரியான ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ப்ராஃபிட் உங்களுக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 டார்கெட் 3 டார்கெட் நம்ம கொடுக்குறோம். அந்த 3 டார்கெட் அச்சீவ் வரலுக்கு நீ வெயிட் பண்ணாலே போதும், கண்டிஷன் கட்டாக எடுத்தால் போதும், சரிங்களா. அது வரைக்கும் மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 hour வந்து மார்க்கெட் அவாய்ட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. என்எஸ்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். வீடியோ எஸ்டர்டே போட்ட வீடியோ பார்க்குறப்ப பார்த்து இந்த வீடியோ பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாடிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன், அதாவது பார்த்திங்கன்னா குரூடாயில் மினி. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லா பியரிசத்து இருக்குது, சரிங்களா. மார்க்கெட் பையிங் வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். திரும்ப உங்களுக்கு மண்டே எப்படி மார்க்கெட் இருக்குன்னு பார்க்குற போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்லிங் வாய்ப்புகள் 60% அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம், சரிங்களா. 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் செல்லிங்கில் இருக்குது, இதில் பையிங் வாய்ப்புகள் குறைவு. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ப்யூர் செல்லிங், பையிங் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கு குரூடாயில் மினி சொல்லியாச்சு, சேம் குரூடாயில் எப்படி இருக்கும் அதே மாதிரி மினி அதே மாதிரி இருக்கும். அதாவது 20,000 ஒரு லாட்டுக்கு மினி எடுக்கிறவங்க ஃபியூச்சர்ஸ் அப்படியே பண்ணிக்கலாம். அடுத்து கோல்டு சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து மார்க்கெட் வந்து பைதாகும், அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக மார்க்கெட் வந்து ஒரு 200-300 ரூபாய் கீழே இறங்கினாலும் நீங்கள் செல்லிங் போக வேண்டாம், பையில் இருங்க. ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் கோல்டு மினி, சில்வர் மினி, சில்வர் மைக் அப்படிங்கிறது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறத முன்வைக்கிறோம். அது சில்வர் மைக் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 10,000 ரூபீஸ் இருக்கிறவங்க எம்சிஎஸ் ஸ்கூலில் புதுசாக வர்றோம், கமாடிட்டி புதுசாக பண்ணணுங்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை பண்ணுங்கள். வால்யூம் அதிகமாக இருக்கும். ஒரு அதாவது எம்சிஎஸ் மை என்ன சில்வர் மைக் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபாய் ஸ்டாப் லாஸ், அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு 1 ரூபா லாஸ் ஆச்சுன்னா 400 ரிஸ்க்கு. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 1,000 ரூபீஸ் வர வைக்கு வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். அதாவது கண்டிஷன் கட்டாக வரதும் எடுக்கிறோம், ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
மேக்ஸிமம் நியூஸ் பேசின மாறுறக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம கொடுக்குற கால்ஸ் நம்ம கொடுக்குற டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? ஓகே, அடுத்தது காப்பர். காப்பர் பார்த்துருக்கும் ஒரு செல்லிங் வாய்ப்புகள் எதிர்பார்க்குறோம். அலுமினியம் மினி பொறுத்திருக்கும் ஒரு செல்லிங் வாய்ப்புகள் எதிர்பார்க்குறோம், சரிங்களா? கண்டிஷன் கரெக்டாக எடுத்துக்கலாம். தொடர்ச்சி இப்போ சேனலில் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. புதுசாக ஏதாவது உங்களுக்கு நம்பர் அந்த நண்பர்களை வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓன் பண்ணி ஏதாவது ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லித்தரோம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஆடியோ மூலமாக வந்து உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் இருக்கும், லைவ் சப்போர்ட் இருக்கும். அதாவது உங்கள் ட்ரேடிங் லைஃப் இருக்கிற நம்ம சப்போர்ட் இருக்கும். ஏதாவது கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தொடர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களோட என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணினா கூட இது பண்ண வேண்டாம், அடுத்த ட்ரேடிங்கில் இதுக்கு சரிப்படுத்திக்கிங்கன்னு சொல்லி கொடுப்பேன். அதாவது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடுக்கு நம்ம சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிடுவாங்க, கான்ஃபிடென்ட்ரோ ட்ரேட் பண்ணுங்கள், கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். லைக் பண்ண கொடுக்காமல் விட்டுறாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முறையான கைடன்ஸ் இல்லாதவங்க, முறையான ஃபாலோப் இல்லாதவங்க, நிறைய பேர் லாஸ்ட் மினிட் மார்க்கெட்டில் வந்து கைடன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் தேடுதலோடு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணுங்கிறது என்னோட விருப்பம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிடுவாங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ப்ராப்பர்ட்டி உடையில மண்டியில் சந்திப்போம். தேங்க்யூ, வெல்கம்.